எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அபவுட் டயபெட்டிஸ். வித்தவுட் எனி டீப் எக்ஸ்பிளனேஷன் நம்ம டைரக்டாவே டயபெட்டிஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சில பேர் மெடிசன் மட்டும் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து சரியாவே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. மெடிசன் அலாங் வித் ஒரு ப்ராப்பரான டயட் எடுத்தா மட்டும்தான் டயபெட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ இப்ப அதுக்கான ப்ராப்பரான டயட் என்னன்றத நம்ம பார்க்கலாம். நீங்க மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்ல ராகி கூழ், கோதுமை உப்புமா, அது கூட ஆப்பிள், பனானா, கிவி, கிரேப்ஸ், ஆரஞ்சு, பப்பாளி பழம் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸை வந்து சேர்த்துக்கோங்க. நீங்க வாழைப்பழம் சாப்பிடும் போது அந்த வாழைப்பழம் வந்து ரொம்பவுமே பழுக்காம பாதி காயும் பாதி பழமா இருக்கிற பழமா பார்த்து சாப்பிட்டுட்டு வாங்க. 11:30 வில்வம் இலையோட ஜூஸ் வந்து குடிச்சிட்டு வாங்க. லஞ்சுக்கு நீங்க வெஜிடபிள் சாலட் சாப்பிடுங்க. அந்த வெஜிடபிள் சாலட் சாப்பிட்டுட்டு ஒரு பவுல் ஃபுல்லா பிரவுன் ரைஸும் பாயில்டு வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அரௌண்ட் ஒரு 4:00 இல்லனா 4:30 சுண்டல் வெரைட்டி இல்லனா பயிர் வகைகள் மாதிரி சாப்பிட்டுட்டு வாங்க. அது கூட நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்றீங்கன்னா, நெல்லிக்காய், இஞ்சி, கருவேப்பிலை, உப்பு, மஞ்சள் இந்த 5 பொருளும் நீங்க நல்ல ஒரு ஜூஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஜூஸ் நீங்க குடிங்க. நைட் டின்னருக்கு நீங்க ராகி தோசை, ராகி அடை மாதிரி சாப்பிடுங்க. ராகியில மட்டும் இல்லாம நீங்க வரகு, சாமை, குதிரவாளி மாதிரியான நவதானியங்கள் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் திரிபலா சூர்ணம் ஜாமுன் ஹனி கூட இல்லனா சுடுதண்ணில வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வாங்க. நீங்க ஹனி அப்படின்னு ஒண்ணு யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஜாமுன் ஹனியா அப்படின்றத பார்த்து நீங்க யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஜாமுன் ஹனி அப்படின்றது நாவல் பழம் மரத்துல இருந்து எடுக்கிற தேன். நாவல் பழம் வந்து பேசிக்காவே டயபெட்டிஸ்க்கு வந்து ரொம்பவுமே நல்லது. அதனால நார்மல் ஹனி யூஸ் பண்ணாம நீங்க வந்து ஜாமுன் ஹனியா பார்த்து யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வரலாம். இப்ப நான் சொன்ன இந்த டயட் கூட உங்களுக்கு ஏதாச்சும் மெடிசன்ஸ் இருந்தா நீங்க அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு டயபெட்டிஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா நான் சொன்ன இந்த டயட்லயே உங்களோட டயபெட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் அது கூட நீங்க உங்களோட செக்அப் வந்து ரெகுலரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அன்டில் உங்களோட ப்ராப்பரான ஒரு டயட் அண்ட் மெடிசன்ஸ் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுற வரைக்கும் நீங்க உங்களோட பிளட் சுகர் லெவலை வந்து அடிக்கடி நீங்க செக் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. வித் டயட் அண்ட் மெடிசன் நீங்க சன்லைட்ல டெய்லி ஒரு 1/2 hour நல்லா வாக்கிங் போங்க. உங்க வீட்டு டெரஸ்ல 8 ஷேப்புக்கு ஒரு லைன் வந்து நல்லா மார்க் பண்ணி அந்த லைன்லயே வந்து டெய்லியும் நடங்க. நிறைய நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸா பார்த்து சாப்பிடுங்க. இன்கேஸ் நீங்க வந்து ரொம்பவுமே ஒபீஸா இருந்தா வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. வெயிட் லாஸ்க்கான சஜஷன் மேல வந்து ஆட் பண்ணிருக்கேன் பாருங்க. அண்ட் நீங்க டெய்லி எக்ஸசைஸ் பண்ற ஒரு பர்சனா இருந்தா டெய்லி டெய்லி விடாம நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த எக்ஸசைஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, உங்க பாடியில இருக்க இன்சுலின் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். அண்ட் உங்களோட டயபெட்டிஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னும் முடியல, டயபெட்டிஸ்னா என்ன, அதனோட டைப்ஸ், அது எதனால நமக்கு வருது, அது வந்து நம்ம பாடியில என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வரும் அப்படின்றத பத்தி நான் சொல்றேன். இஃப் இன்ட்ரெஸ்டட் ஃபர்தர் வீடியோ பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் டயபெட்டிஸ்? ஹை பிளட் சுகர் லெவலில் தான் நம்ம டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பாடியில இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் நம்ம பிளட்ல இருக்க சுகரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி செல்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். எதுக்குன்னா ஸ்டோர் பண்றதுக்கும் அதை வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்றதுக்கும். பட் டயபெட்டிக் கண்டிஷன் இன்சுலின் வந்து சரியா செக்ரேட் ஆகாது, ஒரு அந்த செக்ரேட் ஆன இன்சுலினுமே வந்து சரியா ஆக்டிவா இருக்காது. இந்த கண்டிஷனை தான் நம்ம வந்து டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இன்கேஸ் நீங்க கேர்லெஸ்ஸா நீங்க இந்த ஹை பிளட் சுகர் லெவல ட்ரீட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா இட் மே லீட் டு நர்வ் டேமேஜ், ஐசைட் டேமேஜ், கிட்னி டேமேஜ் அண்ட் ஈவன் அதர் ஆர்கன் டேமேஜ். இப்போ டயபெட்டிஸ்லயே சில டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்கு. என்னன்னா டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ், ப்ரீ டயபெட்டிஸ் அண்ட் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். இப்போ டைப் 1 டயபெட்டிஸ்னா என்னன்னா, நம்ம பேங்க்ரியாஸ்ல இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ற செல்ஸ் நம்மளோட ஓன் இம்யூன் சிஸ்டமே அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடும். இந்த டயபெட்டிஸ் தான் நம்ம வந்து டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டயபெட்டிஸ்னா என்னன்னா, உங்களோட பாடி இன்சுலினுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாம உங்களோட பிளட்ல இருக்க சுகர் லெவல் அதிகமாகிட்டே போற கண்டிஷனை தான் டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீ டயபெட்டிஸ்னா உங்களோட பிளட் சுகர் லெவல் ஹையா இருக்கும், சம்வேர் க்ளோஸ் டு டைப் 2 டயபெட்டிஸ், பட் அது டைப் 2 டயபெட்டிஸ் கிடையாது. ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்றது பிரெக்னன்சி பீரியட்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு டயபெட்டிஸ். பிரெக்னன்சி அப்போ பிளாசன்டா இன்சுலினை பிளாக் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். இந்த கண்டிஷனை தான் நம்ம ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தா என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும் அப்படின்றத பாக்கலாம். அதிக அளவுல உங்களுக்கு வந்து பசி இருக்கும், அதிக அளவுல தண்ணி தாகம் இருக்கும், அடிக்கடி வந்து யூரின் போவீங்க, உங்களோட கண் பார்வை வந்து கொஞ்சம் மங்கலா தெரியும், அடிப்பட்ட இடம் வந்து சில டைம் ஆறாம கூட இருக்கும், உங்களுக்கு வந்து அதிக அளவுல வந்து வெயிட் லாஸும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பாக்கலாம்.
ஓவர் வெயிட்டா இருந்தா வரும், சில பேருக்கு பெரிய தொப்பை இருக்கும், அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஜெனட்டிக் ப்ராப்ளம், ஏஜ் ஃபேக்டர், இல்ல இன்ஆக்டிவ் பர்சனா இருந்தா வரும், இல்ல சில பேருக்கு வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருந்தா, ப்ரீ டயபெட்டிஸ் இருந்தா சரியா ட்ரீட் பண்ணாம விட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல அது ஒரு பெர்மனன்ட் டயபெட்டிஸா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல சில பேருக்கு வந்து ஹை பிபி, ஹை கொலஸ்ட்ரால் இருந்தா அவங்களுக்குமே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப நான் மேல சொன்னது எல்லாமே ஒரு காமனான சிம்டம்ஸ் அண்ட் காசஸ் தான். ஒரு ஒரு டயபெட்டிஸ்க்கும் ஒரு ஒரு சிம்டம்ஸ் அண்ட் காசஸ் அண்ட் மெடிசன்ஸ் வேரி ஆகும். நீங்க ஒரு செடிக்கு டெய்லி டெய்லி தண்ணி ஊத்தி நல்லா கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது நல்லா ஹெல்த்தியா இருக்கும். சோ இஸ் அவர் பாடி. டயபெட்டிஸ்க்கு ஒரு நல்ல பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்னா நான் சொன்ன ப்ராசஸ் நீங்க டெய்லி டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வர ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஐ வாண்ட் டு மேக் ஒன் திங் கிளியர், நீங்க ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது கூட அலாங் நீங்க வந்து டயட் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க ஒரு ப்ராப்பரான மெடிசன்ஸ் அண்ட் ப்ராப்பரான டயட் எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து 100% ரிசல்ட் கிடைக்கும், ஒரு நல்ல எஃபெக்டுமே கிடைக்கும். சோ ஹெசிடேட் பண்ணாம, கேர்லெஸ்ஸா விடாம ஒரு ஸ்ட்ரிக்டான மெடிசன்ஸ் அண்ட் டயட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் மேல சொன்ன ப்ராசஸ் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு 1 month நல்ல சாட்டிஸ்ஃபை ஆன ரிசல்ட் கிடைக்கும். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்கும், போக போக நீங்களே அதுக்கு வந்து அடாப்ட் ஆயிடுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நீங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க டு கெட் நோட்டிபிகேஷன்ஸ். அப்பதான் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் கிடைக்கும். தேங்க்யூ.